ஓனிங் மக்கள் நீங்கள் பாரு கேக்குறேன் ஓகே அப்படின்னா அங்கே ஹோஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸோட அவத்த லைவ் ஆக்ஷன் சீரிஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய மாற்றங்கள் பண்ணியிருந்தாங்க அதில் சில மாற்றங்கள் எனக்கு பக்கவாக ஒர்க் அவுட் ஆச்சு பட் பல மாற்றங்கள் எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல அப்படி எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத சில மாற்றங்களை பத்தி தான் பார்க்க வந்திருக்கும் ஸோ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு ஒர்க் அவுட் ஆகலாம்னு சொல்லி மறக்க மிக்கலாம் ஆல்ரெடி ஸ்க்ரீன் ப்ளே பண்ண ஒரு அனிமேட்டட் சீரிஸ்லேருந்து பல விஷயங்கள தேவையில்லாமல் மாற்றிருக்கேன் ஸோ அந்த மாற்றப்பட்ட விஷயங்களை முத எனக்கு தேவையில்லாமல் பட்டது ஃபயர் லாட் ஓசாய் அண்ட் அசலா அந்த சீக்வன்ஸ் ஸோ ஒரிஜினல் நீங்கள் சீரிஸில் எடுத்து பாத்தீங்கன்னா புக் த்ரீல தான் நம்ம ஓசாயே காமிச்சிருப்பாங்க ஓசாய் முகத்தையே புக் த்ரீல தான் காமிச்சிருப்பாங்க அந்த ஓசைக்கு நம்ம மார்ஹாமில் தான் வாய்ஸ் ஓவரே கொடுத்துருப்பாரு அது வரைக்கும் ஓசை எவ்வளவு பயங்கரமான தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பயத்தை மட்டும் விதைச்சிட்டு இருப்பாங்க அதாவது காஜிலா டூ தௌசண்ட் ஃபோர்ட்டில ஜாஸ் படம் பார்த்துருப்பீங்களா ஸோ அதுல ஒரு பத்து நிமிஷ கிட்ட தான் இந்த ஷார்க் வந்திருக்கும் பட் ஷார்க் வரப்போது வரப்போதுன்னு சொல்லி உங்களை பயமூர்த்தி எப்ப அது வந்துருப்போங்கிற ஒரு பீதியிலே உங்களை உட்கார வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி உங்களை சீசன் த்ரீ வரைக்கும் ஃபைல் அவுட் ஓசை எப்ப வருவானோங்கிற ஒரு பயத்திலே உட்கார வச்சிருப்பாங்க அந்த ஒரு விஷயம் இந்த சீசன் ஒன்ல எனக்கு வந்து சுத்தமாக ஃபீல் ஆகல பத்தது குறைக்கு இந்த இடத்துல நம்ம ஓசை வந்து அண்ட் முட்டி மூட்டி விட்டுட்டு இருப்பாரு ஐ மீன் லிட்டரலா ரெண்டு பேருமே அவங்க பசங்க தான் ரெண்டு பேர்ல யார் பெஸ்டா வரணுங்கிற மாதிரி அவர் கோல் மூட்டி விடுற மாதிரி தான் சீக்கம் அதுலயுமே நம்ம அசுலா அவங்க அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க உண்மையில சொல்ல போனோம்னா அசுலா இஸ் அ ஃபயர் பெண்டிங் ப்ராடிஜி இந்த ஃபயர் பெண்டிங் நேஷன்லேயே அசுலா மாதிரி யாராலுமே ஃபயர் பெண்டிங் பண்ண முடியாது அசுலா ஓசைன் வந்ததா அந்த இடத்துல அசுலா தான் செய்ப்பான்னு சொல்லலாம் அந்த பயங்கரமான ஒரு ஃபைட்டர் பயங்கரமான சண்டைக்காரி அண்ட் ஃபயர் பெண்டிங்லாம் அவருக்கு அத்து பொடியாக வரும் நம்ம ஜூக்கோ வந்து நிறைய விஷயங்களை கற்றுப்பாரு பட் சின்ன வயசுலேயே நேச்சுரலாகவே இந்த பக்கம் நம்ம அசுலாவுக்கு ஃபயர் பெண்டிங் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க அதனாலேயே ஓசை ஜூக்கோட அசுலாவை தான் தன்னுடைய ஃபேவரட் சைல்டாக டீம் பண்ணியிருப்பாரு அசுலாவோட அத்தை ஃபயர்லாடாகவே மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு ஸோ ஜூக்கோவை டெக்னிக்கலாக அந்த ஓசைக்கு பிடிக்காது ஜூக்கோட அசுலாவை தான் ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஸ்டோரி லைனில் கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சிட்டாங்க அசில் ரொம்பவே ரொம்ப வீக்கஸ்ட்டாக காமிச்சிருக்காங்க சொல்லலாம் அசிலோட ஃபயர் வந்து நார்மல் ஃபயர் மாதிரி இருந்துட்டு ஒரே ஒரு முறை அவங்க அதிகமாக கோவ பண்ணும்போது ப்ளூ கலர் ஃபயர் எரியற மாதிரி காமிச்சிருப்பாங்க பட் உண்மையிலேயே அசிலா இஸ் அ பான் ப்ராடிஜாக இருக்க அந்த சமயத்தில் அவளுடைய காமன் ஃபயரே ப்ளூ கலரில் தான் இருக்கும் ஸோ நார்மல் ஃபயரை விட நம்ம அசிலோட ஃபயர் ரொம்பவே ஹாட்டாக எரியும் அதுதான் வந்து அந்த ப்ளூ கலர் ஃப்ளேம் வச்சு காமிச்சிருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக உள்டாவாக மாற்றிட்டாங்க அசிலோட கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க தான் சொல்லணும் மிக முக்கியமாக அசிலா கூடவே மே அண்ட் டைலி ரெண்டு பேருமே ஒன்னா தான் இருப்பாங்க இந்த அஸ்லா மீ டைலி இவங்க மூணு பேரோட கேஸ்டிங்லயுமே கோட்டை விட்டாங்க ஸோ அசுலா பார்க்க அழகாக தான் இருக்காங்க பட் அசுலாவை பார்த்தா நம்மளுக்கு பயம் வரணும் கியூட்டா இருந்தாலும் தக்காளி என்ன என்னடா சைகோமதி பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு ஃபீல் வரணும் அந்த ஒரு ஃபீல் எனக்கு தெரிஞ்சு இது சீரஸ்ல எங்கேயுமே வரல நான் அசுலாவே என்னை வெளியில் விடுங்க நான் உங்களுக்கு என் திறமையை காமிக்கிறேன் சொல்லி லைட்னிங் பென்லாம் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் இருக்குறதுக்கே கூடாது அசுலாவை தான் டெக்னிக்லாம் அவத்தாரி இந்த பக்கம் நம்ம ஓசாய் வேட்டையாட ஆரம்பிச்சிருப்பாரு தன்னுடைய தளபதியாகவே இந்த பக்கம் ஓசாய் அசுலாவை தான் நியமிச்சிருப்பாரு பாசிங் சே அதாவது எர்த்து கிங்டமோட அந்த மிகப்பெரிய வாழ உடைக்கிறதுக்கே அசிலாவதான் யோசிச்சு பாருங்க ஸோ அந்த அளவுக்கு அசுலாவை ரொம்பவே நம்பக்கூடிய ஆள் தான் ஓசை பட் அந்த ஒரு விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு இந்த சீரிஸில் ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டாங்க அதுலோட கேஸ்டிங் ப்ளஸ் அவங்களுடைய ஆக்டிங் அவ்வளோவா எனக்கு வந்து இம்ப்ரெஸ்வாக இல்லை சீசன் டூல இந்த விஷயங்களை மாற்றி அமைக்கணும் நினைக்கிறேன் இல்லைனா அசலாக கேரக்டர் கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணும் இப்போ அதுக்கு அஜுவா உமாஷுவாக டேக் ஓவர் பண்ணிட்டா பட் ஸ்டில் அவங்க வந்து ப்ளூ கலர் ஃபிலேமை யூஸ் பண்ணுற மாதிரி எங்கேயுமே கமிக்கப்படல அதுக்கு ஒரு தனி ரைட்டிங் வச்சுரு பயில அதெல்லாம் ரைட்டிங் பண்ணுங்கிற அவசியமே கிடையாதுங்க நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது

தன்னுடைய ஏர் பெண்டிங்கு அப்புறம் வாட்டர் பெண்டிங் தான் ஃபர்ஸ்ட் கற்றுப்பாரு ஸோ வாட்டர் பெண்டிங் எனக்கு இவ்வளோ ஸீவாக வருது அப்படின்னு சொல்லி அவர் அடுத்து இந்த ஏர் பெண்டிங் கிட்ட போகும்போது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதை தொடர்ந்து சீசன் த்ரீ வந்து ஃபயர் பட் புக் ஒன் வாட்டர்னு சொல்லி டைட்டில் மட்டும் வச்சாங்களே தவிர்த்து எங்கேயுமே நம்ம ஆங் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மீட்டிங்கே கற்றுக்கல நல்லா யோசிச்சு பாருங்க எங்கேயுமே நம்ம ஆங்க் மட்டும் இல்லை கட்டாராகவே வாட்டர் மீட்டிங் கற்றுக்கவே இல்லை ஃபைனலாக பார்க்க கூட அவங்க வந்து சண்டை போடுறாங்க ஆப்வியஸாக நிறைய இடங்களுக்கு அவங்க போயிருக்காங்க அந்த வித்தைகளை வச்சு தன்னுடைய அந்த வாட்டர் பெண்டிங்கை அவங்க மிருகத்தின மாதிரி சொல்லப்பட்டாலும் ஒரு மாஸ்டர் கிட்ட இருந்து அவங்க வாட்டர் பிண்டிங் கற்றுக்கவே இல்லை கட்டாராவும் கற்றுக்கல ஆங்குமே கற்றுக்கல வாட்டர் பெண்டிங்கே கற்றுக்காம புக் ஒன்னோட டைட்டில் வாட்டர்னு வச்சிருக்காங்க எங்கே போய் முட்டிக்கிறது அண்ட் முக்கியமாக கட்டாரா அண்ட் சாக்காவோட அந்த ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு சுத்தமாக

பைரெட்ஸோட ஃபைட்டு இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் பேக்ரவுண்டில் ஒரு டைலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணிட்டு போயிட்டாங்க அதாவது இதெலாம் நடந்திருக்கு பட் அது எதுவுமே நீங்கள் பார்க்கலங்கிற மாதிரி பேக்ரவுண்டில் ஒரு டைலாக் மூலியமாகவே ஒரு சின்ன ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் காமிச்சிட்டு போயிட்டாங்க பட் அதெல்லாமே ஃபில்லர் கிடையாதுங்க டெக்னிக்கலாக அந்த அந்த எபிசோட்ல தான் இவங்களுடைய பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும் ஒருத்தங்க மற்றவங்களை நம்புறது அண்ட் இவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக மாறுறதுன்னு சொல்லி இவங்களுக்குள்ள இருக்க அந்த பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகுறது அந்த கிட்டத்தட்ட மொர்லிக் ஃபில்லர் எபிசோட்ஸ்ல தான் அவங்க இந்த உலகத்தை சுற்றி பார்த்து அதில் கிடைக்கிற ஃபண்ணை வச்சு தான் இவங்க பாண்டிங்குமே பெருக்கிப்பாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் இல்லாதப்போ இவங்களுக்குள்ள பாண்டிங்கே இல்லை மோர்லிக் இந்த சீரிஸ் எப்படி தெரியமா இருந்துச்சு இந்த இடத்துக்கு நான் போகணும் இதை நான் கற்றுக்கணும் இதை நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மிஷன் ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு தவிர்த்து அவங்க இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோரே பண்ணல இந்த அவத்தோட மொத்த கான்செப்டே உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அந்த ஒரு விஷயமே இந்த சீரிஸில் இல்லாதப்போ இந்த உலகம் ரொம்பவே குட்டியாக தான் ஃபீல் ஆகுது அதாவது இங்கே இங்கேருந்து கிளம்பி சவுத் போலுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் நாட் டெம்பிளுக்கு போகிறாங்க அதை தொடர்ந்து ஒமாஷுக்கு போகிறாங்க அப்படியே நாதன் வாட்டர் ட்ரைப்புக்கு போகிறாங்க நாலு இடத்துக்கு தான் போயிருக்காங்க உலகம் ரொம்பவே குட்டியாக ஃபீல் ஆகுது அதே மாதிரி நம்ம ஆங் வந்து அசால்ட்டாகவே ரோக்குவோட இந்த டெம்பிளுக்கு போயிடுவாரு ஐ மீன் ஃபயர் நேஷனுக்கு நடுவில் தான் ரோக்குவோட டெம்பிளே இருக்கும் அசால்ட்டாக லைக் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிம்பிளாக ஒரு ரோக்கோட டெம்பிளுக்கு போயிடுவார் ஆனால் அனிமேஷன் இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரோக்கோட டெம்பிளுக்கு போகிறதுக்கு ஏகப்பட்ட ஒரு ஃபைனேஷன் பேரிகேட்டை தாண்டி ஜூக்க பின்னாடி துரத்திட்டு வருவான் அவனுக்கு பிம்பிளி காப்பிலாப்பி காட்டி கமலை ஜாவை எதிர்த்து அவர் அந்த ரோக்கோ டெம்பிளுக்கு எடுத்து போயிருப்பாரு ஸோ ஃபைனேஷன் அவ்வளோ பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி அழகாக அந்த ஒரு சீரிஸ் அந்த ஒரு எபிசோடில் காமிச்சிருப்பாங்க அந்த விஷயம் இந்த லைவ் ஆக்ஷன் சுத்தமே இல்லை அவர் சிம்பிளாவே ரோக்கு டெபிளுக்கு போயிட்டாரு எப்படி சாத்தியம் தான் சத்தியமா புரியல கட்டாரா வந்து கம்ப்ளீட் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் லீடுங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் முக்கியமான ஒரு கட்டாரோட கேரக்டர் ட்ரீட் அவங்க மறுத்துட்டாங்க ரேச் டான்ட்ரம் ஐ மீன் கட்டாரா டக்கு டக்குன்னு கோபம் ஆயிடுவாங்க எல்லோரு மேலேயுமே கோவப்படுவாள் ஆங் மேலேயுமே கோபப்பட்டிருக்கா டாஃபு சாக்கான்னு சொல்லி நம்ம கட்டாரா பார்க்குற எல்லார் மேலேயுமே கோபப்பட்டிருக்கான் அந்த கோபங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம கட்டாரா வந்து ஃபைனலாக ஒரு மென்மையான கேரக்டர் நம்ம கண்ணில் வந்து காட்டும் அந்த கோபத்தால் நடக்கிற அந்த விஷயங்களை கட்டாரை எப்படி சமாளிக்கிறான் அதுலேருந்து தன் கேரக்டரை அவள் எப்படி டெவலப் பண்ணிக்கிறான்னு சொல்லி அழகாகவே அந்த ரைட்டிங்கை பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு விஷயமே இந்த சீரிஸில் இல்லை ஐ மீன் ஒரு கட்டத்தில் நீ அப்பா கிடையாது அப்படிங்கிற மாதிரி சாக்கா பார்த்தா அவள் கத்திர்ப்பாளத்தை தவிர்த்து அதில் எந்த ஒரு ஃபீலுமே வரலைங்க எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் நம்ம சாக்காவும் சாக்கா கேரக்டர் வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க செக்ஸஸ்டாக இருக்க மாட்டார்னு செக்ஸஸ்டின் மீன்ஸ் லைக் சாக்காவை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்க தான் சண்டை போடணும் பொம்பளைங்க கிச்சனில் இருக்கணும் ஏன்னா அந்த பைபுல அவங்க அப்பாவோட அந்த மேல் ரோல் மாடலே இல்லாம வளர்ந்திருப்பான் சின்ன பையனா இருக்கும்போது இவன் ஆம்பளைங்க வந்து சண்டை போடணும் ஆம்பளைங்க தான் லைக் வேலைகளை பண்ணணும் பொம்பளை கிச்சன் அடிப்படையில தான் வந்துட்டப்புறம் வெளி உலகத்தை தான் ஆம்பளைங்களுக்கு இந்த மாதிரி பெண்களுமே இறங்கி சண்டை போடுறாங்க சம்டைம் ஆம்பளைங்களோட இருக்காங்க அப்படிங்கிறத புரிச்சுப்பான் அண்ட் அவன் ஏரியால நீங்க பாத்தீங்கன்னா இவன் மட்டும் தான் பெரிய பையன் எல்லா சின்ன பசங்களுமே ஈஸியா ஏமாத்தி இவன் தன்னை ஒரு மிகப்பெரிய வாரியராக காமிச்சுப்பான் பட் வெளி உலகத்துக்கு வந்துட்டு இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நான் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குங்கிற மாதிரி தன்னை தானே மத்தவங்க மத்தியில அம்புலா லைக் எப்படி சொல்றது அர்ப்பணிச்சுப்பா முக்கியமா அந்த கியோஷி வாரியர்ஸ் அந்த சூக்கி கேரக்டர் மீட் பண்ணும்போது நீ பொம்பள தானே என்ன எப்படி அரிசிடுவ அப்படின்னு சொல்லி அந்த சூக்கி கூட சண்டைக்கு போய் செம்மையை அசிங்கப்பட்ட அப்புறம் எனக்கு நீ சண்டை போட கற்று சொல்லி சூக்கி கிட்டே சரண்ட் ஆகி அந்த கியோசி வாரியர்ஸ் மதிய ட்ரெஸ்ஸு போட்டு அந்த இடத்துல நான் இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்கிற ஒரு உண்மையை சாக்கா புரிஞ்சுக்கலாம் இந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவன் சக்ஸஸ்ட்டாக இருந்தால் தான் காட்டவே முடியும் இந்த ஒரு விஷயத்தான் நம்ம லைவ் ஆக்ஷனில் ப்ரெசென்ட் பண்ணவே முடியாது ஓ கஞ்சாக்கா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு எந்த ஒரு அடல்ட்டுக்கும் இது போய் சேராதுங்கிற ஒரு டாப்பிக்கில் இந்த கேரக்டரை கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த சாக்கோட மிக முக்கியமான ட்ரீட் அந்த சாக்கை எழுதப்பட்ட கேரக்டர் விதமே இந்த சக்ஸஸ்ட்டாக தான் எழுதப்பட்டிருப்பாரு அதுலேருந்து ஒரு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிச்சா தான் சக்ஸஸ்ஃபாக இருக்கவங்க எல்லாருமே திருத பார்ப்பாங்க அதை விட்டுட்டு ஓக் அந்த டான் பாலிட்டிக்ஸ் அவங்க கிட்ட நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த கேரக்டரோட முக்கியமான ட்ரீட்டை தூக்கி கம்ப்ளீட்டாக சாக்காவை வேஸ்ட் பண்ணிட்டாங்க பத்தாவதுக்கு இருக்கி ஹியூமர் எனக்கு தெரிஞ்ச ஆக்டருக்கும் சுத்தமாக வரலங்க சாக்கா கேரக்டரே அவங்க கம்ப்ளீட்டாக அசாசினேட் பண்ணிட்டாங்க என்னென்ன விஷயங்கள் தேவையில்லாத இருக்கோ அது எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிருக்காங்க ஸோ சாக்கா அண்ட் கட்டாரா எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் பண்ணப்பட்டாங்க சீசன் டூலாம் மாற்றி அமைக்கணும் பண்ணுறாங்களே இல்லைன்னு பொறுத்தது பார்ப்போம் அதை தொடர்ந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு சேஞ்சாக என்ன தெரியுமா இந்த பக்கம் நம்ம ஹை பை அதாவது இந்த ஃபாரஸ்ட் ஸ்ரிட்டை தேடி நம்ம ஆங்க் தனியாக ஒரு ஜெர்னிக்கல் போவார் சாக்காவை அந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டை எரிஸ்ட்டாங்கன்னு சொல்லி கடத்தி வச்சுருக்கோம் சாக்காவை காப்பாற்றப்போன நம்ம ஏங்க் ரோக்வே மீட் பண்ணி அதுலேருந்து ஒரு கதை பிக்கப் ஆகி போகும் இந்த இடத்துல ஹை பைங்கிற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கார்டை நீங்கள் அழிச்சிட்டீங்க அதனால் மனித இனத்தை நான் அழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சுற்றி இருக்க எல்லாேருமே போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான் அந்த இடத்துல நம்ம ஆங்க்கு உள்ளே போந்து அந்த ஹை பை ஸ்பிரிட் கிட்ட இந்த கார்டு அழிஞ்சிருந்தாலும் இப்போதைக்கு நீ தனி திருக்காப்பட்டாலும் ஒரு குட்டி விதையை நான் கண்டுபிடிச்சேன் இந்த வெதை முழுமையாக திரும்ப அந்த கார்டு வளருங்கிற மாதிரி ஆர்தல் ஆங்கிள் சொல்லியிருப்பாரு அந்த இடத்துல தான் அந்த ஃபாரஸ்ட் ஸ்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக கிளம்பி போயிருக்கும் அந்த ஃபாரஸ்ட் ஸ்பிரிட் கூட நீங்க ஆங்கே கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஆங்கவே லைக் அவன் மொத்த அந்த ஆட்வெண்டர் இனிமே அழிஞ்சு தனித்து தான் விடப்பட்டிருக்கான் பட் ஆங்க் இஸ் லைக் அ சீட் அவன் தான் இந்த புது உலகம் உருவாகிறதுக்கு ஒரு வழியாகவும் இருக்க போகிறான் அப்படிங்கிறத ரொம்ப சட்டிலான ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைபை சீக்வன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க அந்த விஷயம் இந்த ரைட்டர்ஸ்க்கு சுத்தமாக புரியல போகலன்னு ஸோ அதனால எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி வச்சிருப்பாங்க இந்த ரைட்டிங்கை முக்கியமாக ஸ்பிரிட் ஒர்களுக்கு நம்ம மட்டும் தனியாக போயிருக்க மாட்டாரு கொடுவே கட்டரை அண்ட் சாக்கா ரெண்டு பேருமே போயிருப்பாங்க ஹவுஸ் தட் பாசபிள் சுத்தமாக ஐடியாவில் அந்த இடத்துல ஹை பை அந்த ரொம்பவே ஒரு ஒன் டு டூ செகண்ட் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க முக்கியமான கேரக்டர் அவர் தான் அந்த ஸ்பிரிட்டை ஈசரக் மாதிரி காமிச்சு அதை தொடர்ந்து மேலே தான் அதிகமான ஃபோக்கஸ் போயிருக்கும் இதை தாண்டி வாஷிங்டன் இவர் வந்து ஆக்சுவலாக சீசன் டூவில் வர வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்பிரிட் இவர் நம்ம பூமியில் தான் இருப்பார் ஒரு மிகப்பெரிய லைப்ரரியை பாதுகாத்துட்டு இருப்பாரு அவரை கொண்டு வந்து ஸ்பிரிட் உள்ள இறக்கியிருக்காய் ஐ மீன் லைக் அந்த கேரக்டர் ஃபில்லர் கேரக்டர் ஃபில்லராக இருப்பார் ப்ரோ அதனால் தான் இங்கே நீங்கள் அப்படின்னு நினைப்பீங்க அப்போலாம் ஃபில்லர்லாம் கிடையாது அவர் அந்த லைப்ரரியில தான் சாக்கா அடுத்த எக்லிப்ஸ் சூரிய கிரகணம் எப்போ வருதுன்னு பார்த்து ஃபயர் நேஷனை அடிக்க ஒரு மிகப்பெரிய பிளானிங் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு மிகப்பெரிய எபிசோட் ரெண்டு எபிசோடாக அது பிரிக்கப்பட்டிருக்கோம் அந்த எபிசோடை வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரியில தான் பிக்கப் பண்ணியிருப்பாங்க ஸோ லைப்ரரி எபிசோடே எனக்கு தெரிஞ்ச சீசன் டூவில் வராது போல் விச் மீன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பிரிட்டை நீங்கள் இதுக்கப்புறம் நான் வாய்ப்புகள் கம்மி மேபி அதை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி எழுதலாம் பட் ஒரு முக்கியமான எபிசோட இந்த ஸ்பிரிட் இங்கே காமிச்ச லைட்டாக வேஸ்ட் பண்ணாமல் தான் எனக்கு ஃபீல் ஆகுது மேபி இவர் கூடி சீக்கிரம் என்னோட எபிசோடில் ரிட்டன் ஆக போகிறான்னு சொல்லி ஃபோஷோட பண்ணுறதுக்காகவும் இங்கே இறக்கிருக்கலாம் பட் இவர் ஆக்சுவலாக நம்ம பூமியில் தான் இருக்கார் ஸ்பிரிட் வேர்ல்டில் கிடையாது ஸோ என்ன மாதிரி அந்த கதை எழுத போகிறாங்க சுத்தமாக எழுதுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பிரிட்டை வேஸ்ட் பண்ணுறாங்க தான் சொல்லுவேன் தேவையே இல்லைங்க இந்த ஸ்பிரிட் இங்கே வந்திருக்கணுங்கிற அவசியமே கிடையாது சும்மா இஷ்டத்துக்கு காமிக்கிற அந்த ஈஸுக்கெலாம் வைக்கிறேங்கிற மாதிரி பம்படிக்கு கூட்டு வந்து இழுத்து வச்சு எங்களை உட்கார வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதே மாதிரி இந்த ஸ்பிரிட் போர்டில் மாங் கியாட்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்க் மீட் பண்ணும்போது சீக்வன்ஸ் அமைஞ்சிருக்கும் ஏன் ஒய் டெக்னிக்கலாக மாங் கியாட்சோக்கு பதிலாக இந்த அனிமேஷன் சீரிஸில் நம்ம ரோக்கோக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோம் இங்கே மாங் கியாட்சோ நம்ம ஆங்குக்கு கொடுக்குறாரு பற்றி அட்வைஸ் அது எல்லாமே ரோக்கு தான் கொடுத்துருப்பாரு அந்த ஒரு விஷயத்த மாங்க்யாட்சா கொடுக்குற மாதிரியே மாற்ற அமைச்சிருக்காங்க ஏன் இது அந்த ஆங் கேரக்டரே மாற்றி அமைக்குது பிகாஸ் யோசிச்சு பார்த்திங்கன்னா ஆங்குக்கு என்னால் மாங் கேட்ஸோ என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மென்டராக காப்பாற்ற முடியல எந்த ஒரு ஆர்மெண்ட்ரையுமே காப்பாற்ற முடியலேங்கிற ஒரு வருத்தம் ஒரு கில்ட் ஃபீலிங் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் சீரிஸில் மூணு சீசன்லேயுமே இருக்கும் நான் தேவைப்பட வேண்டிய ஒரு இடத்துல இல்லாமல் போயிட்டேன் இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேங்கிற மாதிரி அந்த கில்ட் அந்த குற்ற உணர்ச்சி தான் நம்ம ஆங்கை மோல்டு பண்ணி ஒரு பெட்டர் கேரக்டராக மாற்றிருக்கோம் அந்த கில்ட்டை நம்ம வாங்கியாச்சோ இந்த ஒரு எபிசோட கம்ப்ளீட்டா வலிச்சு தொடர்ச்சி எடுத்துட்டாரு அதாவது ஏர்பண்டை செத்தத்துக்கு நீ காரணம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்ல வந்திருப்பாரு ஆப்வியஸாக நம்ம ஏங்க காரணம் இல்லைதான் பட் அந்த தாட் அந்த ஆங்குக்கு வரவே கூடாதுங்க ஆங்குக்கு அந்த குற்ற உணர்ச்சி கண்டிப்பாக இருந்தாகணும் எல்லா இடங்களிலுமே இந்த குற்ற உணர்ச்சி மட்டும்தான் நம்ம ஆங்கு வந்து மோல்டு பண்ணி கூட்டிட்டு போகும் இந்த இடத்த விட்டு நான் போகக்கூடாது கடைசருக்கு செத்தாலும் பரவாயில்ல இங்கே இருந்து சண்டை போட்டே திருணுங்கிற ஒரு எண்ணம் ஆங்குக்கு அப்படிதான் கிடைக்கும் அந்த ஒரு மோட்டிவேஷன் அந்த ஒரு கில்ட்டே இல்லாதப்போ டெக்னிக்கலா ஆங்க் வந்து ஏர் பட்டர்ஸ் மாதிரி ஒரு சப்ப பீஸா மாதிரி இந்த இடத்துல வாங்கிய சவையை இறக்க இறக்கணுங்கிற தேவையே இல்லை இந்த புது ரைட்டர்ஸ் லைக் இது எந்த விஷயங்களுமே நம்மளுக்கு புரியாது அடல்சால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி ஸ்பூன் ஃபிட் பண்ண பார்த்திருக்காங்க இது சுத்தமா செட்டே ஆகாத ஒரு ரைட்டிங் இந்த ரைட்டிங்க முதல்ல சீசன் உள்ள மாத்தணுங்க அதே மாதிரி ஜா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சகுனி கேரக்டர்ங்கிற மாதிரி பிரசென்ட் பண்ணிருப்பாங்க நீங்கள் அனிமேஷன் சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே பயங்கரமான ஒரு கமாண்டர் ஐ மீன் குறுக்கு பூத்திலாம் அவருக்கு இருந்தாலும் அவருக்கு கீழே இருநூறு முன்னூறு கப்பலை அசாட்டை ஹேண்டில் பண்ணக்கூடியவர் அவர் லைக் ஒரு பைந்தாங்குழி சகுனி மாதிரி தெரிஞ்சு இந்த சீரீஸில் ப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு முடிவும் அவர் தனியாக எடுக்கல அசுவலாக தான் ஃபயர் நேஷன்ல இருந்து நம்ம ஜாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கோம் அண்ட் ஒரு கடையில் நான் ஃபயர் லேடே தூக்கி ஏற போகிற அப்படிங்கிற மாதிரியும் அவர் பேசியிருப்பாரு அந்த கேரக்டருக்கும் அந்த ஒரிஜினல் ரைட்டிங்க்கும் சம்மந்தமே இல்லைங்க அதே மாதிரி பூமி கேரக்டர் பூமியோட அந்த ரைட்டிங் ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருந்துச்சு பூமியை வச்சு அவங்க என்ன பிளே பண்ண எனக்கு புரியுது பிகாஸ் அது வரைக்கும் நீங்கள் ஆங்கை எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அவதாசம் மீட் பண்ணும்போது அவங்க நீ தனியாக இந்த வேலைகளை பண்ணும் உங்க கூட நண்பர்களை வச்சுக்காத நண்பர்களை நம்பாத நம்பாத அப்படி தான் சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ பூமியுமே கடைசி நீ இந்த நண்பர்களை நம்பக்கூடாது கூடாது தனியாக தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கட்டார ஹேண்ட்ஸாக்கா உள்ள போது நண்பர்கள் இருந்தால் இன்னும் நல்ல முடிவுகளை அசால்ட்டாக எடுக்கலாங்கிற மாதிரி ஒரு சின்ன பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிடுவாங்க பட்டு ஒரிஜினல் பூமியோட ரைட்டிங்கோட கான்செப்டே வேறு திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் மற்றவங்க மாதிரி நீ தனியாக யோசிக்காத மற்றவங்க எல்லாருமே ஃபயர்லாட் ஓசாயோ குள்ளு குள்ளுன்னு சொல்லும்போது லாட் ஓசையோட அந்த ஃபயர் பில்டிங்கை நீ எடுத்துடலாம்ல அந்த ஃபயர் பில்டிங் இருக்கிறனால தானே ஃபயர்லாட் வந்து பயங்கரமாக இந்த மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க அந்த மாதிரி திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் நம்ம எனக்கு புரிய வச்சுருப்பாரு அதுக்காக லைக் கிரேஜியாக ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி ஃபைனலாக தன்னுடைய பேர் பூமிங்கிற ஒரு விஷயத்த கூட அவர் சுற்றி வளைச்சி தான் சொல்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும் அதான் லைவ் ஆக்ஷனில் கம்ப்ளீட்டாக சுக்கு சுக்குணுரன்னு உறுக்கிட்டாங்க நீங்கள் கார்ட்டூனில் பார்த்த பூமி இவர் கிடையாதுங்க இவர் மட்டும் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு ஆங்கன் ஜூக்கோவை தவிர்த்து மற்ற எந்த ஒரு கேரக்டருமே அனிமேட்டட்டில் வந்த மாதிரியே கிடையாது ரைட்டர்ஸ் சுத்தமாக எஃபெர்ட்டே போடாமல் எனக்கு தெரிஞ்சு லைக் அவங்களுடைய மேலோட்டமான கேரக்டர் டிஸ்கிப்ஷனை மட்டும் பார்த்து அனிமேஷனில் வந்து கம்ப்ளீட்டாக லைக் அப்படியே ஒன்னொரு பஸ் பண்ணியிருக்காங்க மாற்றி அமைச்சிருக்காங்க எல்லா கேரக்டருமே ஆங்கன் ஜூக்கோவ தவிர்த்து மற்ற எல்லா எல்லா கேரக்டருமே அனிமேட்டில் வர மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி தான் இருக்கு சுத்தமாக ஆர் அண்ட் பண்ணாமல் ரைட்டிங் பண்ணியிருக்கீங்க அது தெளிவாகவே தெரியுது அப்பப்போ அங்கிள் ஐரோ அண்ட் ஃபயர் லார்டு மட்டும் அந்த அனிமேட்டட் அக்யூரேட்டாக வந்தார் மற்றபடி எல்லாருமே மாற்றி அமைக்கப்பட்டிருக்காங்க ஜஸ்ட் அனிமேட்டட் கேரக்டர்ஸோட பேரை மட்டும் வச்சு வேற ஒரு புது கேரக்டர் உருவாக்கியிருக்காங்க சுத்தமாக தேவையில்ல தானே அதெல்லாம் சிம்பிளாக சொல்கிறேன் இவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்டோரி லைனில் சின்ன வயசில் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் சின்ன வயசு நீங்கள் அனிமேட்டட் சொல்லுறது பார்த்தீங்கன்னா எதுவுமே ஸ்பூன் ஃபிட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஃபயர் நேஷன் ஆட் பண்ணுறது கொண்டுட்டாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க அது எவ்வளோ கொடூரமாக இருக்கும்னு சொல்லி அங்ககிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தாலும் நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காவே புரியும் ஃபயர்லாட் எந்த அளவுக்கு மோசமானோன்னு சொல்லி நம்மளுக்கு ஆட்டோமெட்டிக்காவே புரியும் ஆங்கு கட்டாரா டாஃபு நம்ம சாக்கா அதே மாதிரி ஆப்பா மோமோ இவங்களுக்குள்ளே அளவுக்கு அதிகமான பாண்டிங் இருக்குன்னு சொல்லி அனிமேஷனில் நம்ம கண்ணில் தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க அது எதுவுமே சீரிஸ்ல எல்லாத்தையுமே வார்த்தையா சொல்றாங்களே தவிர்த்து காட்ட மாட்டேங்கிறாங்க முக்கியமான தான் உள்ள போய் அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை கேக் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதுபோல் நம்ம அந்த சாக்காராவது அனுப்பிச்சிருப்பாங்க யாரா நீங்க ஏன் டப்லாம் கேவலவா எழுதுறீங்கன்னு சொல்லி தான் எனக்கு ஆச்சு ஆல்ரெடி ஸ்கிரீன் பிளே பண்ணப்பட்ட ஒரு அனிமேட்டட் ஷோவே இருக்குங்க அதை பட்டி கிளிக் பண்ணி கொடுத்தாலே போதும் கம்ப்ளீட்டாக எந்த ஒரு கேரக்டருமே கூட தேவையில்லை அதை எனக்கு தெரிஞ்சு இந்த அவத்தா லாஸ்ட் டைம் லைவ் ஆக்ஷனில் மாற்றி அமைச்சிருக்காங்க ஸோ சீசன் அதை சரி பண்ணிக்கிறாங்களா இல்லையானு பொறுத்தது பார்ப்போம் இந்த எபிசட் பை எபிசட் ப்ரைட்டோன்னு குடிசிக்கிறவரும் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த அவத்தா லைவ் ஆக்ஷனில் எதுலாம் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி மறக்காமிக்கலாம் அப்படிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆசை மன்னோ டெலிவரி பண்ணுறது தெரிவிக்கும் ஹேவ் ஃபண்ட் கேஸ் வட்டா